ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு யூரோ ஷாப் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னென்ன கிடைக்கும் இங்கே ஒரு யூரோ ஷாப்பில் அப்படின்ட்டு காட்ட போகிறேன். இது ஒரு யூரோன்றாங்க, ஆனால் ஒரு யூரோலையும் இருக்குது, ஒன்றரை யூரோலையும் இருக்குது, ரெண்டு யூரோலையும் இருக்குது, மேக்ஸிமம் ரெண்டு யூரோ தான். ஸோ வாங்க, உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 யூரோ. இதில் வந்து சில பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு நம்ம ஒட்டுவோம் இல்லையா, டேப்பு, அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் அதே தான். ஸோ இங்கே வந்து சில ஃபைல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸ், இது வந்து ஆக்சுவலாக நமக்கு அந்த குளிருக்காக சும்மா வீட்டில் போட்டுக்கலாம், செப்பலுக்கு வந்து இந்த சாக்ஸ் போட்டு போட்டுக்கலாம், அந்த மாதிரி சாக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாய்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சில பிளாஸ்டிக் ஃப்ளவர் புக்கேஸ் வச்சுருக்காங்க. காட்டனில் துணி பை வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2 யூரோங்க. இந்த பாட்டிலும் அந்த காட்டன் பேக் பேக்கெட்டுமே வந்து 2 யூரோ போட்டிருக்காங்க. இது வந்து 2 யூரோ அப்படின்னா 180 ருபீஸ் நமக்கு இந்தியன் மணியில் சீப்பு தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில டாய்ஸ், இதுவும் வந்து 2 யூரோ. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 யூரோஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸுமே வந்து 2 யூரோஸ். 2 யூரோஸ்னால் 180 ருபீஸ் ஒரு பாக்ஸு. ஸோ இதை இந்த மாதிரி வந்து சில திங்ஸ் வந்து இந்த வெளி பக்கமே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து 1 யூரோ 2 யூரோ அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட்ஸு, சில ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்சின்ஸ், ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டனுக்கு யூஸ் ஆகிற எல்லாமே திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 1 யூரோ 1.5 யூரோ இல்லைன்னா 1 யூரோ 10 சென்ட் அந்த மாதிரி க்ளவுஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த ரோப்பு, நம்ம அந்த மண் நோண்டுறது, இதெல்லாமே 1.5 யூரோ போட்டிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மண் எடுக்கிறது செம்மையாக இருக்குது, நம்ம ஊர்லெலாம் கிடைக்காது இவ்வளோ குவாலிட்டியாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த ரோப்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோப்ஸ். இது பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்ட்ஸுங்க. ஸோ 1 யூரோ ஷாப்புக்கு வந்து 1 யூரோ 1.5 யூரோ 2 யூரோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரிஸு, சில லிக்விட் ஷாம்புஸு, அப்புறம் ஃபேஸ் க்ரீம், அந்த மாதிரி ஆயில்ஸு, ஷாம்பு, க்ரீம்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாக இருக்குங்க, அது நியூ புதுசாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பேக்கெட்டு, இந்த மாதிரி சில சாப்பிட்ற ஐட்டம் கூட வச்சுருக்காங்க. இங்கே 1 யூரோ 1.5 யூரோ 10 சென்ட் அந்த மாதிரி, இதெல்லாம் 1.5 யூரோ வாங்கி சாக்லேட் ஹர்ஷீஸு. நம்ம ஊருக்கு காசு பார்த்தீங்கன்னா 130 ரூபா 140 ரூபா அந்த மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கிங் கம்மு, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேஷ்னரிக்கு தேவையானதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரேம்ஸு, கம்மு, டேப்பு, சிசரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 1 யூரோ 1.5 யூரோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மேக்சின்ஸ் தாங்க, புக்ஸு. புக்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தால் எடுத்துக்கலாம், சீப்பாக தான் இருக்குது. 1 யூரோ 30 சென்ட் போட்டு வச்சுருக்காங்க அதில் ப்ரைஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செல்ஃபோனுக்கு தேவையானது, அந்த சார்ஜ் போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 யூரோ ஆயுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் அந்த சார்ஜ் கேபிள்ஸு, அப்புறம் செல்ஃபி ஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த செல்லு வைக்கிற பவுச்சு, இது வந்து 1.5 யூரோவா. செம்மையாக இருக்குது இந்த பவுச்சு, குவாலிட்டியாகவும் இருக்குது. இதெல்லாமே அதனோட அந்த மொபைலுக்கு தேவையானது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொசு அடிக்கிற பேட்டா என்னன்னு தெரியல, அங்கே வச்சுருந்தாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்ஸு, ட்ரேஸு, இதெல்லாமே இது நியூ புதுசாக வந்துச்சுன்னா நியூ ஆன் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 யூரோ 40 சென்ட், 1 யூரோ 50 சென்ட் அப்படி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிளுக்கு அந்த ஹெட்ஃபோன்ஸு, அப்புறம் சார்ஜரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அந்த ஆப்பிளுக்கு போடுற அந்த சார்ஜ், இந்த இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, 2 யூரோன்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, வாங்கலாம், நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பென்சில்ஸு, பென்ஸு, எரேசரு, ரப்பர், இந்த மாதிரி ஐட்டம் பொருள் எல்லாம் இந்த ஸ்டேஷ்னரிக்கு தேவையானதெல்லாம் இங்கேயும் வச்சுருக்காங்க, நிறையவே வச்சுருக்காங்க. இந்த வாட்டி கலெக்ஷன் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக், இந்த பேப்பர் கப்ஸு, பேப்பர் பிளேட்டு, கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பேக்கிங் செக்ஷன் வருங்க, இங்கேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா கிரில் பண்ணுறது, இது கேக் மோல்ட்ஸு, 2 யூரோன்னா இது சீப்பு தானுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி, ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு, இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த 2 ஸ்பூன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 யூரோ அந்த ரேஞ்சு வருது. குவாலிட்டி இருக்கும் ஸ்பூன்ஸுமே. ஸோ இது வந்து அந்த இடுக்கி, நம்ம பூரி எடுக்கிறது இல்லை ஏதாவது சம் ஐட்டம் எடுக்கிறதுக்கு சம் பொருளுக்கு யூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் கப்ஸுங்க. இதெல்லாமே அது தான், கேக் யூஸ் பண்ணுற அந்த கப்ஸு, பிளாஸ்டிக் கப்ஸு, இது மெஷரிங் கப்ஸு, பர்பிள் கலரு, இது வந்து டூத் அந்த குச்சி சைனீஸ் அவங்க சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது
இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஸ்டீல் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேபிள் மேட்டெல்லாம் வச்சுருக்காங்க, கப் கேக் ட்ரே வச்சுருக்காங்க, ஸ்டீல் பவுல்ஸு, வடிகட்டுறது, கரண்டி, விஸ்கு, பட்டர் நைஃபு எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த விஸ்கு பார்த்தீங்கன்னா 1.5 யூரோ. கிரேட் பண்ணுறது இதெல்லாமே இங்கே இருக்குங்க. கத்தி எல்லாமே இருக்கும். எக்கு வந்து கட் பண்ணுறது, பெப்பர் அண்ட் சால்ட் பாக்ஸஸ்ஸு இதெல்லாமே இங்கே வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு தேவையான அந்த ஸ்டிக்கர்ஸு, பலூன்ஸு எல்லாமே வந்து இது ஃபுல்லாகவே அந்த டிசைன் டிசைனாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணுறது அது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா 1.5 யூரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் வெரைட்டி. செராமிக்ஸ் வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க. இந்த சமையல் பண்ணுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டும் போது யூஸ் பண்ணுற அந்த பவுல்ஸ் அது எல்லாமே குட்டி குட்டி கப்ஸு சூப்பராக இருக்குங்க செராமிக்கில். இதை பாருங்கள், இது வந்து எப்படியும் ஒரு 1/2 கிலோ பிடிக்கும். இந்த கண்ணாடி ஜார் வந்து 1.5 யூரோ, அப்படின்னா 130 ரூபா இந்த ஜார். இந்த கலர் வச்சு மூடி வச்சு நம்ம ஊரில் எல்லாம் காஸ்ட்லி தானே, இங்கே வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸில் வந்து குட்டி குட்டி பவுல்ஸு ஒயிட் கலரு. இது பாருங்களேன், 2 யூரோவா 2 பவுல் வச்சுருக்காங்க. இது செராமிக்குங்க, குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். 2 யூரோன்னா ஒரு பவுல் வந்து 1 யூரோ அந்த கணக்கு தான். இங்கே 2 யூரோ போட்டிருக்காங்க. இதில் அந்த ஒயிட் இருக்குது, அப்புறம் ஸ்கொயர் இருக்குது. இதை பாருங்கள் இண்டிவிஜுவல், இது வந்து 1 யூரோ 30 சென்ட். இதுவும் குட்டி குட்டி பவுல்ஸு. இதில் வந்து டிசைன்ஸ் பாருங்கள், இது ஒன்றும் அது ஒன்றும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது, இது ஒன்றும். இதெல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த யூடியூப் குக்கிங் ரெசிபிஸ்க்கு வந்து இது நம்ம அந்த பொருள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒயிட்டு, இதில் வந்து ஸ்கொயர் ஷேப். இது இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த கடையில் நான் இங்கே நிறைய வாங்கியிருக்கேன். முடிஞ்சால் நான் அடுத்த வாட்டி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஜார்ஸ் கூடமே வந்து 1 யூரோ 10 சென்ட் அப்படின்னா 105 ரூபா 110 ரூபா அந்த பாட்டில். இதை பாருங்களேன், லெமன் பிழிவுறது. இது வந்து 1.5 யூரோங்க, 1 யூரோ 30 சென்ட் எக்ஸாக்டாக. இதை நான் வாங்கினேன், இது நல்லா இருக்குன்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இது செம்மையாக இருக்குங்க. நம்ம அதில் பிழிஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா குட்டியாக இந்த டீ கப்ஸு 1 யூரோ 10 சென்ட் அப்படின்னா 110 ரூபா. இது பாருங்களேன் கப்பு, அதோடய பிளேட்டும் வருது. இது ஒரு சும்மா ஒரு 1/2 கப்பு காஃபி குடிக்கணுன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகழகாக இருக்குங்க. இதெல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க, ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு. இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 யூரோ 1.5 யூரோ 2 யூரோங்க. இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலுமே 2க்கு மேலே இருக்காது, 2 யூரோ தான். இதெல்லாமே நியூ ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான். ஒரு பாக்ஸ் வந்து 2 யூரோ அப்படி தான் இருக்கும். இதெல்லாமே அது தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக்கில் வந்து கப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது நான் வாங்கினேன் 4 கப்பு வச்சு 2 யூரோ அப்படின்ட்டு. இந்த பிளேட்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கு, கீழே ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து 2 யூரோ தான். 5 பிளேட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கூல் ஐட்டம்ஸு, இதை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுனா நமக்கு அந்த ரிப்பன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி, டேப்பு, அந்த வீட்டுக்கு தேவையான இதெல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் அதெல்லாம் அதுவுமே வந்து 2 யூரோ தான், அதுக்கு மேலே இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி சைக்கிளுக்கு மாட்டுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த சைக்கிளுக்கு தேவையான சீட்டு இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அந்த க்ளீன் பண்ணுறது அதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பாட்டில்ஸு. இது வந்து வித்தவுட் லிட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இது. இங்கே வந்து இந்த நியூவாக வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. இது வந்து குட்டி டஸ்ட்பின்னு. நமக்கு பசங்க படிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பேப்பர் போடுறது, இல்லை ஷார்ப்னர் சீவனாங்கன்னா அதை டஸ்ட் போடுறது அந்த மாதிரி. இதெல்லாமே வந்து அந்த வித்தவுட் லிட் 1 யூரோவா இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து டாய்லெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வைப் பண்ணுற கிளாத்து எல்லாமே வந்து இது ஃபுல்லாகவே அது தாங்க. மேட்டு, மைக்ரோஃபைபர் கிளாத்து இதெல்லாமே வந்து இங்கே ஸ்பாஞ்சு இதெல்லாமே கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் இந்த டவல்ஸ் இதெல்லாமே அது தான். இது இங்கே பார்த்தீங்கன்னா கப்ஸ் வந்து இதெல்லாமே 1.5 யூரோ 2 யூரோ. ஆனால் கப்ஸு வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும், பெருசாக இருக்குங்க. நான் காட்டும்போது சின்னதாக இருக்குது, அதில் வந்து எப்படியும் ஒரு 300 ml பால் வந்து இப்போ குடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலன்ஸு, உலன்ஸு ஹேங்கரு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 யூரோ ஷாப்பில் வந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் வந்து அந்த லெமன் பிழிவுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பொருள் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எப்படி இருக்குது யூரோ ஷாப் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.